வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குனாஃபா டெசர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தின் சேமியா, அதாவது நல்ல மெல்லியசான சேமியா தான் வேணும். அப்பதான் டேஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ சேமியாலாம் ரவுண்ட் ரவுண்டா இருக்கறதால அதை நம்ம கட் பண்ணிட்டு கையில நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தூள் பண்ணிட வேண்டாம், மீடியமா இருந்தா போதும். பாருங்க நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ மெல்டட் பட்டரை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயே கோட் பண்ற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு. பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுல பட்டரை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாமே கோட் பண்ணிட்டு இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை 1/2 வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு டபராவை வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா நான் எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா, கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸை க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். குனாஃபாக்கு ஒரு க்ரீம் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை இன்னும். இப்போ ஒரு ஃபுல் கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன் ஸ்டார்ச்சு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. வெனிலா கஸ்டர்ட் பவுடரையும் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஜென்ட்லாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டிடும். நல்லா திக்கன் ஆயிடுச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லம்ப்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது சீஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லாயிருக்கும். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயாச்சு. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கார்னர்ஸு சைட்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் டேப் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரிமைனிங் சேமியா மிக்சர் இருக்கு இல்லையா, அதையும் இது மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கார்னர்ஸு சைட்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சேமியா மிக்சர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டபரா வச்சு மறுபடியும் ஜென்ட்லாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஜென்ட்லாக தாங்க ப்ரெஸ் கொடுக்கணும். இப்போது சைட்ஸு கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ஃபிங்கரால் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நல்லா கவர் பண்ணியாச்சு. மீன்வைல் நம்ம ஓவனை 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க, 180 டிகிரியில். இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு பியூட்டி டிப் பார்க்கலாங்க. ஸ்லீப்பிங் மாஸ்க், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தூங்கிடலாம். காலையில் எழுந்த உடனே லுக்கி வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே கூட பண்ணலாம், ரொம்ப நல்லதுங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 180 டிகிரியில் 30 மினிட்ஸு குனாஃபாவை பேக் பண்ணியாச்சு. குனாஃபா பேக் ஆகிடுச்சு. இப்போது வெளியே எடுத்து வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கணுங்க. கூல் பண்ணாதான் கேக் மாதிரி நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும். கூல் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த பேக்கிங் ட்ரேக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ட்ரே ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. இதில் உல்ட்டா கவுத்திடலாம். கவுத்தியாச்சு. வாவ், பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை கம்ப்ளீட்டாக இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படி
ஸ்பூனில் நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ணலாம் அப்படின்றதுனால ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. இதில் வெனிலா எசன்ஸ், ரோஸ் வாட்டர்லாம் சேர்த்ததால் செம்ம வாசனையாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற ரிமைனிங் நட் பவுடர் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. குனாஃபா ரெடி ஆயாச்சு. வாவ், இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ யம்மி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குனாஃபா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக, யம்மியாக, க்ரன்ச்சியாக வந்துச்சுங்க. இந்த குனாஃபாவை வந்து நம்ம கண்டிப்பாக தின்னாக இருக்கிற சேமியால் செஞ்சால் தான் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.